பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தை நிதி உதவி திட்டமும் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா 2.0 என்கின்ற திட்டத்தையும் ஒருங்கிணைத்து புதுப்பித்து பயனாளிகள் பயன்பெறுகிற வகையிலான இந்த புதிய துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீற்றிருக்கிற தாய்சேய் நலம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இணை இயக்குனர் மருத்துவர் நிர்மல் சன் அவர்களே, திட்ட விளக்க உரையாற்றி வீற்றிருக்கிற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இயக்குனர் பெரும் மதிப்பிற்குரிய மருத்துவர் டி எஸ் செல்வ விநாயகம் அவர்களே, வருகை தந்து எனக்கு முன்னால் மிக சிறப்பானதொரு உரை நிகழ்த்தி வீற்றிருக்கின்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்து வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய தேசிய நலவாழ்வு குழுமத்தின் திட்ட இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டிஎன்ஹெச்எஸ்பி திட்ட இயக்குனர் மரியாதைக்குரிய திரு கோவிந்தராவ் ஐஏஎஸ் அவர்களே, வருகை தந்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் சுகாதாரம் மரியாதைக்குரிய சங்கர்லால் குமாவத் ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற டிஎம்எஸ் அவர்களே, ஏடிஎம்எஸ் அவர்களே, இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றவிருக்கிற பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் இணை இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் சம்பத் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, பயனாளி பெருமக்களே, வருகை தந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி. மிக நீண்ட காலமாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்றைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். காரணம், இங்கே எனக்கு முன்னால் பேசிய துறையின் செயலாளர் அவர்கள் எடுத்துச் சொன்னதை போல 2006ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற திட்டம் உருவாக்கப்பட்டது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டமாக இருந்தாலும், முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டமாக இருந்தாலும், அன்னை தெரசாவின் பெயரால், அன்னை சத்யாவின் பெயரால், இப்படி ஏராளமான தாய்மார்களின் பெயரால் நாட்டுக்காக உழைத்தவர்கள், மொழிக்காக உழைத்தவர்கள் போன்ற பல்வேறு மூதாதையர்களின் பெயர்களால் திட்டங்களை உருவாக்கி மகளிருக்கான திட்டங்களாக அந்த திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார்கள். அந்த வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மகப்பேறுக்கான ஒரு உதவித்தொகை என்கின்ற வகையில் 6000 ரூபாய் தருகிற அந்த திட்டத்தை 2006ஆம் ஆண்டில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டம் பிறகு 2011-12ஆம் ஆண்டு 12,000 ரூபாயாக அது உயர்த்தப்பட்டது. தற்போது அந்த திட்டம் 18,000 வரை பல்வேறு 5 தவணைகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இப்போது வருகை தந்திருக்கிற 100 தாய்மார்களை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த திட்டத்தின் பயன் உங்களுக்கு எப்போது கிடைத்திருக்க வேண்டும் என்றால், எல்லோரும் கை குழந்தைகளோடு இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் கர்ப்பம் தரித்த நிலையிலேயே முதல் தவணை பெற்றிருக்க வேண்டும். ஒரு 4வது 5வது மாதமே முதல் தவணை உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். குழந்தைகள் பிறந்து கை குழந்தைகளோடு வந்து இந்த திட்டத்தின் பலனை இன்னைக்கு நீங்கள் பயன்பெற வந்திருக்கிறீர்கள். குழந்தை பிறந்து நம்முடைய டிபிஎஃப் சொன்னதை போல ஒரு 4 மாத குழந்தை அனைத்து தடுப்பூசிகளுக்கும் பிறகு கடைசி தவணை என்கின்ற அந்த திட்டம் இருக்கிறது. என்றாலும் தொடக்கத்திலிருந்து பெற வேண்டிய தவணைகளில் சில குளறுபடிகள் நம்முடைய டிபிஎச் அவர்கள் மிக சிறப்பாக அதை எடுத்து சொன்னார்கள். இந்த திட்டத்தை பொறுத்தவரை மாநில அரசு செயல்படுத்தி கொண்டிருந்த போது பயனாளிகள் தேர்வு செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. வெறும் மாநில அரசு மட்டுமே பயனாளிகளை தேர்வு செய்யும் நிலை இருந்தது. ஒன்றிய அரசு 2018க்கு பிறகு ஒரு 3000 ரூபாயை இந்த திட்டத்தில் தருவது என்கின்ற வகையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பெயர் பிரதம மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா திட்டம் என்கின்ற வகையில் ஒரு 3000 ரூபாயை இந்த திட்டத்தில் தருவதற்கு அவர்கள் இணைந்தார்கள். அப்படி அந்த 3000 ரூபாய் ஒன்றிய அரசு தருவது, 15,000 ரூபாய் தமிழக அரசு தருவது என்கின்ற வகையில் ஒரு 18,000 ரூபாய் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு.